வணக்கம் அன்பு நேர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்கீங்க. பேசுறது உங்கள் ஜோதிடர். மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. அனைவருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறந்துடா பண்ணி கொடுத்துருங்க. ஆப்பி பெல்லை கணக்கு கொடுத்துருங்க. கண்டிப்பாக நிகழ்ச்சி பிடிச்சிருக்கும், ஒரு லைக் போட்டு விட்டுருங்க. நண்பர்களை ஷேர் பண்ணி கொடுங்க. ஒரே ஒரு நாள் ஸ்டேட்டஸ் வச்சு கொடுங்க, எல்லோரும் பார்ப்பாங்க இல்லையா. வாங்க ராசி பலன் பார்க்கலாமா. தினசரி ராசி பலன்கள் இன்று நல்ல நாள். 4/10/2020 அக்டோபர் மாதம் ஞாயிற்றுக்கிழமை சார்வர்களிடம் புரட்டாசி மாதம் 18ஆம் தேதி இன்றைக்கு ஒரு அற்புதமான நாள். அதாவது ஸ்ரீ வைகுண்டபதி புறப்பாடு, கீழ்த்திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாள் சன்னதி எதிரில் ஸ்ரீ ஹனுமாருக்கு திருமஞ்சனம். இன்றைக்கு திருப்பூர் குமரன் பிறந்த நாள். ஞாயிற்றுக்கிழமை நல்லெண்ணம் பார்த்தீங்கன்னா காலை 6 முதல் 7 வரை, ஞாயிற்றுக்கிழமை கௌரி நல்லநேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, ஞாயிற்றுக்கிழமை ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரை, ஞாயிற்றுக்கிழமை சந்திராஷ்டமாக இருக்குன்னா அஸ்த மற்றும் சித்திர நட்சத்திரக்காரர்களுக்கு. இன்றைய ராசி கட்டம் பார்ப்போம். மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் ராகு, சிம்மத்தில் சுக்கிரன், கன்னிராசியிலே சூரியன், துலாத்திலே புதன், விருச்சிகத்திலே கேது, தனுசு ராசியிலே சனீஸ்வர பகவான் மற்றும் வேள பகவான். ராசி பலன் பார்க்கலாமா. அன்பான மேஷராசினிகளே, காரியங்கள் சிறப்பாக நடைபெறும், காரிய வெற்றி கைகூடும், உங்கள் திறமைகள் பளிச்சிடும், வெளியூர் வாய்ப்புகள் கிடைக்கும், விருப்பங்கள் நிறைவேறும், வருமானப்புகள் சீராகும், வரவேண்டிய பாக்கியல் வசூலாகும். உற்றார் உறவினர் சுற்றத்தார் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம், கையெழுத்து போட்டுவிட வேண்டாம். அன்பான ரிஷபராசினிகளே, மனதிலே பகை எண்ணங்கள் வராமல் பார்த்து கொள்ளவும். பகை நட்புகள் ஒரு சிலருக்கு பிரச்சனை ஏற்படுத்தலாம், மறைமு எதிர்ப்புகள் தோன்றலாம். விட்டு கொடுத்து செல்ல வேண்டாம், அனுசரித்து செல்லவும். தேவையில்லாத பிரச்சனை திரட்ட வேண்டாம், அடுத்த பிரச்சனை மூக்கில் நுழைக்க வேண்டாம், பழசைப்பட்டு நினைத்துக் கொண்டிருக்க வேண்டாம். புதிய காரியங்களை செயல்படுத்துங்கள், சிறப்பான முன்னேற்றம் காணலாம். காலை பொழுதை விட மாலை பொழுதிலே நல்ல வாய்ப்புகள் வர காத்திருக்கிறது, வருமானப்புகள் கூட காத்திருக்கிறது. அன்பான மிதுனம் ராசினிகளே, பக்தி மயத்திலே திளைப்பீர்கள், பக்தி என்ன மனதிலே கூடும், சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கும். திருமண வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு அமையலாம், வரங்கள் வரமாக அமைய காத்திருக்கிறது. தகவல்கள் தனவரவு கூட்டம், உற்றார் உறவினர் சுற்றத்தார் உங்களுக்கு பல வழிகளே உதவிகரமாக இருப்பார்கள். நட்பு வழியிலே கவனம் தேவை, குறிப்பாக புதிய நட்பில் கூடுதல் கவனம் செலுத்தவும். கடசார்ந்த பொருட்களால் ஓரளவு லாபம் பெறலாம். தங்க விலை வியாபாரிகள் கூடுதல் விழிப்போடு செயல்பட வேண்டும். அன்பான கடகராசினர்களே, மனதிற்குள் நிம்மதி கூட காத்திருக்கிறது. கவலைகளை விட்டுத் தள்ளுங்கள், சந்தோஷமாக பழகி கொள்ளுங்கள். பிறையை மகிழ்வித்து தாங்களும் மகிழ்ச்சி சிந்தனையோடு இருந்து கொள்ளுங்கள், நல்ல முன்னேற்றம் காணலாம். உறவுகள் விலையிலே மன கசப்புகள் வந்தாலும் அனுசரித்து செல்லவும். குழந்தை வளர்ப்பில் கூடுதல் கவனம் தேவை. பிள்ளைகள் விலையிலே ஒரு சிலருக்கு பெருமை ஏற்படலாம். மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். ஒரு சில மாணவ செல்வங்களுக்கு படிப்பில் மட்டுமன்றி கலைத்துறையிலும் விளையாட்டுத்துறையிலும் கால்பதித்து வெற்றி வாய்ப்புகள் குவிக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிறைய காத்திருக்கிறது. அன்பான சிம்மராசினிகளே, சுகமான சூழல் ஏற்படும், நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தொழில் ஆர்வம் கலை ஆர்வம் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. அரசியலில் புதிய வகை யுத்திகளை பயன்படுத்துவீர்கள். உங்கள் திறமைகள் பளிச்சிடும். மேலிடத்திலும் தொண்டர் மத்தியிலும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அனுசரித்து பழகுவீர்கள். வெற்றி வாய்ப்புகளை குவிக்க காத்திருக்கிறீர்கள். கால் வாய்ப்புகள் சுமார்தான், யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம். அன்பான கன்னிராசினிகளே, முயற்சிகள் சாத்தியமாகும், முயற்சிகள் பலிதமாகும். காரிய விருத்தி கைகூடும், ஆன்மீக சிந்தனை ஆட்டம் கூடும். ஒரு சிலருக்கு ஆன்மீக சுற்றுலா வாய்ப்புகளும் கிடைக்கலாம். குடும்ப உறவுகள் சீராகும். பிள்ளைகளால் கண்டிப்பாக முன்னேற்றம் காணலாம். மாணவ செல்வங்கள் நல்ல வேலை வாய்ப்புகளை பெறலாம். படிக்கும் பொழுது வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கலாம், வாய்ப்புகள் உருவாகலாம். ஒரு சிலருக்கு வெளியூர் வெளி மாநிலம் விளையாட்டு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கலாம். அன்பான துளராசினிகளே, வரவுகள் சாத்தியமாகும், அலைச்சலும் கூடும் ஆதாயம் கூடும். இருந்தாலும் செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்ளவும், வீண் விரயங்களை தவிர்த்து கொள்ளவும், சுபக விரயங்களாக மாற்றிக்கொள்ளவும். ஆன்மீக நாட்டம் கூடும். பொன்பொருள் வியாபாரிகள் கூடுதலாக பெறலாம். ஆன்மீக சுற்றுலா வாய்ப்புகளும் ஒரு சிலர் கிடைக்கலாம். ஒரு சிலருக்கு குறிப்பாக காய்கறி வியாபாரிகளால் லாபம் கூட கிடைக்கலாம். கடசார்ந்த பொருட்களால் ஓரளவு முன்னேற்றம் கிடைக்கும். அன்பான விருச்சிக ராசினிகளே, உயர்வுகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது.
அலுவலகத்திலே பதவி உயர்வு, பணி உயர்வு எதிர்பார்க்கலாம், சம்பள உயர்வு எதிர்பார்க்கலாம். இதிலிருந்து குழப்பங்கள் மாற காத்திருக்கிறது. கூட்டுத்தொழிலே குழப்பங்கள் குறைய காத்திருக்கிறது. கொடுக்கிறவாங்கள் சீராகும், வரவுகள் சாத்தியமாகும், செலவுகள் கட்டுக்குள் வரும். அரசியல் வாய்ப்புகள் சுமாராக இருக்கிறது. கால் வாய்ப்புகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. அன்பான தனுசு ராசினிகளே, நட்பு பலப்படும், நட்பு விரிவடையும். நட்பு வலையிலே சிக்கி கொள்ள வேண்டாம், கவனமாக இருக்க வேண்டும். நட்பால் பயன் பெறுங்கள், பயன் கொடுங்கள். இருந்தாலும் கவனமாக இருக்க வேண்டும். யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம். உங்கள் உற்பத்தி பொருட்களுக்கு சந்தையிலே மதிப்பும் மரியாதை முன்பணம் கிடைக்க காத்திருக்கிறது. வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். தூரதேச பயங்களை குறைத்து கொள்ளவும் நட்பு வழியிலே கவனமாக பழக வேண்டும். உதாரணமாக சொந்தங்கள் விலையிலும் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். உயர் அதிகாரிகளிடம் அனுசரித்து பழகவும், விட்டு கொடுத்து பழகவும். சொல்வதை கேட்டால், அனுசரித்து சென்றால், யோசித்து பேசினால் சிறப்பான ஒன்றை காணலாம். அவசரப்பட வேண்டாம். பேச்சு நிதானம் தேவை. நிதானம் பிரதானம் என்று சொல்லுவார்கள். ஆண்பான மகர ராசினிகளே, லாபம் கூடும். தன லாபம், வணிக லாபம் சிறப்பாமைய காத்திருக்கிறது. வணிக வளம் கூடும். சிறு தொழில் செய்வோர், குறுந்தொழில் செய்வோர் கூடுதல் லாபம் பெறலாம். மருத்துவத்துறையினர் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். மதிப்பு மரியாதையும் கூட காத்திருக்கிறது. பாக்கிய நாள் ஜீவம் செய்வோர் நல்ல லாபம் பெறலாம், முன்னேற்றங்கள் பெறலாம். அரசியல் சூழ்ச்சிகளை முறியடித்து விடுவீர்கள். கூட்டணி வாய்ப்புகள் சிறப்பாமைய காத்திருக்கிறது. அழுகும் பொருட்களால் நல்ல லாபம் கிடைக்கலாம். தூரதேச பயணங்களை குறைத்து கொள்ளவும். உடலத்தில் ஒரு சிலருக்கு வியர்வை தொந்தர் ஏற்படலாம், சளி தொந்தர் ஏற்படலாம். உரிய ஆலோசனை எடுத்துக்கொள்ளவும், மருத்துவர் ஆலோசனை எடுத்துக்கொள்ளவும். குடும்ப கட்டுப்பாடு மிக மிக அவசியம் தேவை. அன்பான கும்பராசினிகளே, நலம் கூடும், பலம் கூடும். உற்றார் உறவினர் உதவிகரமாக இருப்பார்கள். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். விருப்பங்கள் நிறைவேறும். உடலத்திற்கு கொடுத்த கவனம் செலுத்தவும். இரவு நேர விழிப்பை குறைத்து கொள்ளவும். தூக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கவும். உரிய நேரத்திலே அமைதியாக இருந்து கொள்ளவும். அவசரப்பட வேண்டாம், ஆர்ப்பாட்ட வேண்டாம். உடலத்தில் கொடுத்த கவனம் செலுத்தவும். பெற்றோர் வழியிலே நிலையான முன்னேற்றங்களுக்கு காத்திருக்கிறது. வரவணைப்புகளும் கூடவே காத்திருக்கிறது. அன்பான மீனராசினிகளே, அன்பு பலப்படும். அன்புக்குரியவர், பண்புக்குரியவர், பாசத்திற்குரியவர் சந்திப்பு நிகழும். அது உங்களுக்கு மன ஆறுதலையும் தேர்தலும் கொடுக்க காத்திருக்கிறது. வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். உற்பத்தி பொருளுக்கு தரத்தை கூட்ட பாருங்கள். நல்ல ராக்கி கிடைக்க காத்திருக்கிறது. வரவேண்டிய பாக்கில் வசூலாகும். பொதுவாக